ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்கிற தேங்காய் சட்னி இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து 2 சில் தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் குட்டி பசங்க இருக்கிறதுனால 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். காரம் அதிகமாக இருந்தால் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4-5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பூண்டு நல்லா வாசமாக இருக்கும் சட்னி. ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சி ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இஞ்சியும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இது பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு துண்டு புளி. இந்த புளி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சட்னி வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கடுகு கருவேப்பில தாளிக்கிறது தந்தால் ஆயில் லைட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு ஆட் பண்ணிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ ஒரு எனக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க சட்னியில் வந்து நம்ம தாளித்த இந்த கடுகு கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆகிட்டு. இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து தோசைக்கோ இட்லிக்கோ நம்ம வந்து சாப்பிட்லாம். உளுந்த வடை செய்கிற அன்றைக்கும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சட்னி ரெடி. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள்.